ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓட்டுநர் உரிமத்திற்காக இனிமேல் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போக வேண்டியதில்லைங்க அதை பற்றி தாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புது டெல்லியில் ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் புதிய வழிகாட்டுதல்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் கொண்டு வந்துள்ளதுங்க இந்த புதிய விதியின் கீழ் கற்றவரின் உரிமத்தை பெறுவதற்கான முழு செயல்முறையும் அதாவது விண்ணப்பத்திலிருந்து அச்சிடுதல் வரை இப்போது ஆன்லைன்ல செய்யப்படுதுங்க மேலும் மின்னன் மின்னணு சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் மருத்துவ சான்றிதழ்கள் கற்பவரின் உரிமம் ஓட்டுநர் உரிமம் மற்றும் புதுப்பித்தல் சரணடைந்ததை பயன்படுத்த முடியுங்க வழிகாட்டுதல்கள் புதிய வாகனங்களை பதிவு செய்வதற்கான செயல்முறையை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதுங்க பதிவு சான்றிதழை புதுப்பிப்பது இப்போது அறுபது நாட்களுக்கு முன்பே செய்ய செய்யப்படலாங்க அதே நேரத்தில் தற்காலிக பதிவிற்கான கால அவகாசமும் ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதமாக உயர்த்தப்பட்டிருக்குங்க அதே நேரத்தில் கற்கும் உரிமத்திற்கான நடைமுறையில் அரசாங்கம் இப்போது மாற்றங்களை செய்துள்ளதுங்க அதன்படி ஓட்டுநர் சோதனை இப்போது டுட்டோரியல் மூலம் ஆன்லைனில் செய்யப்படுதுங்க வேறு வார்த்தைகளை கூறுவதாக இருந்தால் இப்போது உரிம சோதனைக்காக ஆர்டிஓ அலுவலகத்தை பார்வையிட வேண்டியது இல் வேண்டியது அவசியமே இல்லைங்க மார்ச் மாத இறுதியில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை ஓட்டுநர் உரிமம் பதிவு சான்றிதழ் போன்ற மோட்டார் வாகன ஆவணங்களின் செல்லுபடியை நீடிச்சிருக்காங்க மேலும் தற்போது நடந்து வரும் நோய் தொற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் முப்பதாம் தேதி வரை அனுமதி அளிச்சிட்ருக்காங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்